கன்னியாகுமரி அருகே பரிகார பூஜை செய்வதாக கூறி மூதாட்டியிடம் 7 சவரன் நகை மற்றும் அபகரித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மண்டைக்காடு அருகே உள்ள புதூர் சிஆர்எஸ் நகரில் மரிய ஜேம்ஸ் மற்றும் ஜெயபிரபா தம்பதி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ஜெசுபிரபாவிடம் அவரது வீட்டிற்கு வந்த பெண் ஒருவர் இல்லத்தில் பில்லி சூனிய கோளாறு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து பரிகார பூஜை செய்வதாகவும் அதற்காக 7 சவரன் மதிப்புள்ள பிரபாவின் தாலி மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கத்தை தர வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். அதன்படியே பிரபா அளித்த நிலையில் நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெண் மாயமாகியுள்ளார். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் மோசடியில் ஈடுபட்ட தேவிலட்சுமி என்பவரை கைது செய்தனர். மேலும் அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.